நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் சில வழக்கம் போல் சில முக்கியமான கமெண்ட்டுகளை பார்ப்போம். சில வேறு சில சில நுணுக்கமான இந்த கிரக அவஸ்தைகள் போன்ற சில நுணுக்கமான விஷயங்களை கட்டம் போட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இப்போ உள்ளதனால ஒரு அடுத்தடுத்த ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கள் இப்படி விளக்கங்கள் கொடுக்கறதாகவே இருக்கட்டும். அதன் பிறகு இந்த லாக்டவுன் முடிஞ்சோன்னா வேறு விதமான இந்த தசாபக்தி கணக்குகள் கூட இப்போதைக்கு புது வீடியோவில் போட்டோம். அதில் அந்த அந்தர கணக்குகள் அதில் எப்படி அந்தரம் எப்படி கணிப்பது, தசாபக்தி எப்படி கணிப்பதுன்ற சில கணித விஷயங்களை வந்து பிரீமியம் வீடியோவில் விளக்கலான்னு இருக்கிறேன். ஆனால் அதை கட்டம் போட்டு விளக்கணும். அதற்கான அமைப்புகள் இந்த லாக்டவுன் முடிஞ்சோன்னு பார்க்கலாம். தற்போது ஜெயபாலா வக்ர கிரகங்களின் பார்வைகளும் இயல்புக்கு மாறானதாக இருக்குமா ஐயா? மறுபடியும் கேள்வியை வாசிக்கிறேன். ஜெயபாலா அவங்களுடைய கேள்வி. எல்லாருக்குமே ஒரு மனசில் இருக்கின்ற ஒரு சில நுணுக்கமான கேள்விகள். வக்ர கிரகங்களின் பார்வைகளும் இயல்புக்கு மாறானதாக இருக்குமா ஐயா? வக்ரம் என்பது இயல்புக்கு மாறான நிலைமை அப்படின்னு எழுதிட்டேன். முன்னாடி வந்து வக்ரம் என்பது உச்ச வக்ரம்னா நீச்சம், நீச்ச வக்ரம்னா உச்சம் அப்படின்லாம் எழுதியிருக்கிறேன். அது தவறானது. எல்லோருமே காலப்போக்கில் ஆரம்ப காலத்தில் இருந்த சில கருத்துக்களை அதன் பிறகு ஏற்படுகின்ற ஒரு அனுபவத்தை பொறுத்து நம்ம மாற்றிக்கொள்கிறோம். அப்போ முறையான உச்சத்திற்கும் முறையான நீச்சத்திற்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத நிலை வந்து விடுகிறது அப்படிங்கிறதுனால தான் வக்ர உச்சம், உக்கர உச்ச வக்ரம் நீச்ச வக்ரத்தை வந்து நான் நீச்சம் உச்சம் அப்படின்ற எதிரெதிர் நிலைகளாக சொல்லாமல் இயல்புக்கு மாறான நிலைமைன்னு சொல்லிட்டேன். ஆக என்ன இருந்தாலும் உச்சத்தில் வக்ரம் என்பது முழுமையான நீச்சத்தை அடைந்ததாக சொல்ல முடியாது. அது வந்து அந்த கிரகம் வந்து நீச்சன் உச்சமாகித்தான் பிறகு வக்ரமாகிறதே தவிர அது வந்து உச்ச பலத்தை ஓரளவுக்கு இழக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய ஜாதகங்கள் அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அந்த அதன் பிறகு இயல்புக்கு மாறான நிலைன்னு எழுத ஆரம்பித்தேன். நீச்சம்னு எழுத ஆரம்பிக்கலை. உச்ச வக்ரத்தை நீச்சம் என்று இப்போது நான் சொல்வதில்லை. ஆக நிறைய பேர் வந்து ஒரு இதில் குழம்புறீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி வக்ரம்னாலே நிறைய பேர் பயப்படுற மாதிரி தெரியுது. வக்ரம் என்பது ஒரு பயப்படுகின்ற நிலையோ இதுவோ கிடையாது. பாவ கிரகங்கள் வக்ர நிலையில் தன்னுடைய காரகத்துவங்களை அதிகமாக செய்யும், வலுத்து செய்யும். சுப கிரகங்கள் வக்ரமான நிலையில காரகத்துவத்தை குறைத்து செய்யும். இப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான வக்ர பலன். ஆட்சி வக்ரம், பகை வக்ரம், நீச்ச வக்ரம் எல்லாத்திற்குமே ஒரு இது இருக்கின்ற காரண காரியங்கள் இருக்கின்றன. சரி, வக்ரம் என்பது என்ன? இயல்புக்கு மாறான நமக்கு வந்து பார்வைக்கு மட்டும்தான் மாறான தோற்றம். வக்ரம் என்பது பின்னோக்கி போகக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லப்படுகிறது. அது எந்த ஒரு கிரகமும் பின்னோக்கி போவது இல்லை. பூமி அதாவது சூரியனை கிரகங்கள் சுற்றி வருகின்ற நிலையில் அந்த ஒரு இடத்துல வந்து அந்த நீள்வட்ட பாதையில் வளைவு பாதையில் திரும்பும். அந்த வளைவு பாதையில் அந்த கிரகங்கள் திரும்பும் போது அல்லது நம்முடைய பூமி அந்த வளைவு பாதையில் திரும்பும்போது இந்த ரெண்டு வித நிலை. நம்முடைய பூமி ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகிறது. இப்படி போயிட்டு அப்படி திரும்பி அப்படி வருது. அப்போ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற கிரகம் ஒரு இதையும் ஒரு நாள் வந்து அந்த அதான் அந்த ஆன்லைன் கிளாஸஸில் இதை வந்து படம் போட்டு எளிமையாக விளக்குனா அது சரியாக வரும் அப்படின்றது தான் உண்மை. இப்போ வெறும் கையில் காட்டுறதை விட ஒரு படம் போட்டு ஆன்லைன் கிளாஸஸில் விளக்க முடியும், விளக்குகிறேன். அந்த அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. லாக்டவுன் முடிஞ்ச உடனேயே iOS ஆப் ரெடியான உடனேயே கண்டிப்பாக வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸஸை ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு வகுப்பு ரெண்டு வகுப்புன்ற மாதிரி கூட எடுக்கிறதுக்கான நிச்சயமான அமைப்புகள் இருக்கின்றன. சரி, இந்த வக்ரம் என்பது பூமி வந்து தன்னுடைய சூரிய பாதையின் வளைவில் போய் திரும்பும்போது வடக்கே சென்று கொண்டிருந்த வடக்கு நோக்கி சென்று கொண்டிருந்த பூமி தெற்கு நோக்கி திரும்பும்போது நேர் எதிர்நிலைக்கு திரும்பும்போது அதன் அருகில் வருகின்ற ஒரு கிரகம், அந்த கிரகம் அது பாட்டில் அது பக்கத்தில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. நாம் தான் சென்று திரும்புகிறோம். அப்போது நம்முடைய பார்வைக்கு ஏற்றாற்போல அந்த கிரகம் வேறு வேறு ராசியில் இருக்கின்றதை போல தெரியும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு நிலை. இந்த நிலையில அந்த கிரகத்தின் சரி நீங்க கேட்கறது என்னன்னா வக்ர கிரகங்களின் பார்வைகளும் இயல்புக்கு மாறானதாக இருக்குமா? இல்லை. அதுல என்ன ஒண்ணா, வக்ரம் என்பது நாம் பார்க்கின்ற ஒரு தோற்றம் தானே தவிர கிரகத்தின் உண்மையான நிலை அல்ல.
வடக்கு வடக்கு நோக்கி சூரியனை நோக்கி போகிறது பூமி. அப்படியே சூரியனை ஒரு சுற்று சுற்றி ஒரு ஒரு பிரதட்சணம் செஞ்சு அப்படியே வந்து என்ன பண்ணுது, தெற்கு நோக்கி திரும்புகிறது. அப்போ வடக்கு நோக்கி நம்ம பக்கத்தில் ஒரு பூமி வந்து ஒரு கிரகம் வந்து கொண்டிருக்கிறது. அப்போது நாம் மாறும்போது ஒரு இயல்புக்கு மாறான ஒரு ஒரு நிலையை தெரியும். பக்கத்தில் பக்கத்தில் ட்ரெயின் வரும்போது, நம்ம பக்கத்தில் ரெண்டு பக்கத்தில் ஒரு ட்ரெயின் வரும்போது ஒரே ட்ரெயினை ஒரே ஸ்பீடில் போகும்போது நிலைத்த பக்கத்தில் ட்ரெயினை ஓடாத மாதிரியே ஒரு தோற்றம் தெரியுது இல்லையா. பக்கத்து ட்ரெயின் ஓடாத மாதிரியே ஒரு தோற்றம் தெரியும். தண்டவாளம் விலகி அந்த பக்கம் போகும்போது வேறு மாதிரியான ஒரு ட்ரெயின் தோற்றம் தெரியும். அந்த தோற்றம் தான் அது. அப்போ அந்த தோற்றத்தில் பார்வை என்பது ஒரு கிரகத்தின் ஒளி வீச்சு, கிரக ஒளி பிரதிபலிப்பு நிலை. அப்போ அந்த ஒளி பிரதிபலிப்பு நிலை அப்படிங்கிறதுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. அதனுடைய ஒளி பிரதிபலிப்பு நிலை நிச்சயமாக அதே இடத்திலேயே இருக்கிறது. நாம் பார்க்கும் தோற்றப்படி தான் அந்த அந்த கிரகத்தினுடைய வக்கர நிலைகள் அமைகின்றன தவிர ஒளி பிரதிபலிப்பில் வந்து கூடுதல் குறைவுகள் ஏற்படுவதே இல்லை. ஆகவே வக்கர கிரகம் என்பதுதான் இயல்புக்கு மாறான ஒரு நிலைமையை கொடுக்கும். அதுலேயும் உச்சவக்கரம் மட்டும்தான் நான் நிறைய எடுத்துக்கிறேன். உச்சவக்கரம் நீச்சவக்கரம், உச்சவக்கரம் நீச்சவக்கரம் அமைப்பு தான் வந்து ரிவர்ஸாக சொல்லப்படுதே தவிர, அது கூட இப்போது என்னுடைய கருத்தை மாற்றிட்டேன்னு சொல்கிறேன். உச்சவக்கரத்தை நீச்சம் என்று இப்போது நான் எழுதுவதில்லை சொல்வதில்லை. நீச்சவக்கரத்தை உச்சம் என்று சொல்வதில்லை எழுதுவதில்லை. இயல்புக்கு மாறான நிலைதான். அப்போ இயல்பான உச்சம் நீச்சத்திற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆக வக்ரம் என்பது இயல்புக்கு மாறான நிலைமை. ஆனால் ஒருபோதும் வக்ர பார்வை அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது பார்வை என்பது கிரகங்கள் சூரியனிடமிருந்து தான் பெறும் ஒளியை பிரதிபலிக்கின்ற ஒரு நிலைமை. அது வந்து எந்த நிலையிலையும் மாறுறதில்லை. ஆகவே வக்ர கிரகங்கள் எந்த நிலையிலும் தன்னுடைய பார்வை அமைப்பை மாற்றிக்கொள்வதில்லை. வக்ர கிரகங்களுடைய பார்வை அதனுடைய இருப்பிற்கேற்றாற் போல, தூரத்திற்கேற்றாற் போல, சூரியனிடமிருந்து அது பெரும் ஒளி தூரத்திற்கு ஏற்றார்கள். ஆட்சி வீடுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆட்சி வீடுகள் எல்லாமே அந்த ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் தானே ஆட்சி வீடுகளை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். கிரகத்துடைய பார்வை என்பது, இதில் கூட நிறைய பேர் வந்து ஒருத்தர் கூட எத்தனையோ அப்படியே கூட சொன்னாலும் திருப்பி திருப்பி அதே கேள்வி தான் கேட்குறீங்க. குரு வந்து தனுசில் ஆட்சி ஆகிறார், உடனே மகரத்தில் நீச்சம் ஆகிறார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ வந்து நீச்சம்னா ஒளி குறைந்த நிலைமைன்னு சொல்லிட்டீங்க, தனுசில் மட்டும் எப்படி பல பலன்னு இருக்கிறாரா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இப்போ கடகத்தில் வந்து உச்சம் ஒளி உயர்நிலை, மகரத்தில் நீச்சம் ஒளி தாழ்நிலை, இடையில் தனுசு இருக்கின்றது. இதை பற்றி கூட ஒரு வீடியோ முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அந்த தனுசு மீனம் என்பது ஈர்ப்பு விசை. ஆட்சி வீடுகள் என்பது ஈர்ப்பு விசையை பிரதானப்படுத்தி ஏற்படுத்தப்பட்டவை. உச்ச வீடுகள் நீச்ச வீடுகள் ஒளியை பிரதானப்படுத்தி சொல்லப்படுகின்றவை. சூரியனுக்கு அருகில் வரும் நிலை, சூரியனுக்கு தூரமாக இருக்கும் நிலை. சூரியனுக்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து ஒரு 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம். குரு சனியெல்லாம் 150 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் அருகில் வருகின்ற நிலை உச்சம் எனப்படுகிறது. சூரியனுக்கும் பூமிக்கும் தூரமாக இருக்கின்ற நிலை நீச்சம் என்று சொல்லப்படுகிறது. இதில் தான் அந்த ஒளி உயர்நிலை. அந்த ஆட்சி வீடுகள் அந்த கிரகத்தின் ஈர்ப்பு விசை தன்மையை, அந்த அதனுடைய சுற்றுப்பாதையைத்தான் குறிக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மையான அமைப்பு. இதை வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. எல்லாருமே வந்து சந்தேகம் கேட்குறவங்க முதல்ல வந்து ஒட்டுமொத்த வீடியோக்களை பார்த்துக்கிட்டாலே ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஆகவே இந்த வக்ரம் எனப்படுவது நிறைய பேர் பயப்படுறீங்க. வக்ர கிரகத்தின் பார்வையில் நிச்சயமாக மாற்றம் இல்லவே இல்லை. அது இயல்பான ஒன்றை போலவே பார்க்கும். அது வக்ரம் ஆனாலும் வக்ரம் இல்லைனாலும் அதனுடைய பார்வைக்கு நிச்சயமான பலன் இருக்கும். குருவின் பார்வை, குருவின் ஒளித்தன்மை எப்போதும் ஒன்று போனது. அதே நேரத்தில் உச்ச குருவின் பார்வைக்கும் நீச்ச குருவின் பார்வைக்கும் ஒன்று பலன் வந்து வேறுபடும். உச்ச குருவின் பார்வை அதிகமான ஒளித்திறனோடு இருக்கும். நீச்ச குருவின் பார்வை ஒரு இயல்பான, இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னா, நீச்ச குருவுக்கு பார்வை இருக்கா இல்லையா? இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. நீச்ச குருவுக்கு பார்வை இல்லாமல் இல்லவே இல்லை. நீச்ச குருவை விட 3 மடங்கு மேலாக உச்ச குரு பார்ப்பார். இதுதான் 33-100%. நீச்ச குருவிற்கு 30, அதாவது குருவின் உச்ச குருவின் ஒளித்திறனை 100% எடுத்துக்கிட்டா நீச்ச குருவின் ஒளித்திறனை 33% எடுத்துக்கணும். அதே நேரத்தில் நீச்ச குருவின் 33% பார்வைத்திறனை நமக்கு போதும் அப்படிங்கிறது தான் உண்மை. உச்சகுருவோட அமைப்பில் இருக்கிறவங்க அந்த அமைப்பில் ஆரோகணம் அவரோகணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது பிறக்கிறவர்கள் கொஞ்சம் வந்து ஒரு நல்ல பிறவிகள் அப்படின்றது தான் உண்மை. அந்த நேரத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே. ஆகவே வக்ரமான கிரகத்தின்
பார்வைக்கு எந்த விதமான மாறுபாடுகளும் இருக்கவே இருக்காது. அது பார்வையின் பார்வை என்பது அந்த கிரகம் சூரியனிடமிருந்து பிரதிபலிக்கின்ற ஒளியின் தன்மையை குறிக்கக்கூடியது. அந்த ஒளியின் தன்மை வானில் எந்தவித ஒரு மாற்ற இயல்பான மாற்றத்தையும் அது அடையாது. நம்முடைய பார்வைக்கும் அந்த ஒளியின் மாற்றம் நிச்சயமாக கிடையாது. அதை விட மேல அதே நேரத்தில் வக்ர கிரகம் நம்முடைய பார்வைக்கு மாறுபாடான தோற்றத்தை அடைகிறது. நம்முடைய பூமியின் சலனத்தினால், நம்முடைய பூமியின் இயக்கத்தினால், நம்ம பூமி சென்று கொண்டே இருக்கிறதுனால, நம்ம ஒரு ட்ரெயினில் போய்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதே அமைப்பு தான். நம்ம பூமி நகர்ந்து கொண்டே இருக்கிறதுனால் அந்த நம்முடைய பூமியின் வேகத்தை விட மாறுபாடான வேகத்தை கொண்ட அந்த கிரகம் நமக்கு அருகில் வரும்போது நம்முடைய பூமியின் மாறுபாடான இயக்கத்தினால் அந்த கிரகம் வேறு ராசியில் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அடைகிறது. அதுதான் வக்ரம். வக்ரத்திற்காக நிறைய பேர் வந்து பயப்படுறீங்க. வக்ர கிரகம்னு ஒரு பெரிய பயமுறுத்தலையே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வக்ரம் வந்து ஆட்சி வக்ரமும் நீச்ச வக்ரமும் நிச்சயமாக சில விஷயங்களை செய்யும். அந்த கிரகத்தின் வக்ர கிரகத்தினுடைய பார்வைகள் உறுதியாக எந்த விதத்திலையும் மாற்றமடையாது. அது வந்து வக்ர கிரகத்தின் பார்வையை வந்து வேறு மாதிரி எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அடுத்து சனி சுபத்துவமாக இருந்தாலும், அது பேர் வந்து கிரிதர். கிரிதர் என்ன கேட்குறீங்க? சனி சுபத்துவமாக இருந்தாலும் இருக்கும் இடத்தை கெடுப்பாரா? சனியை சுபத்துவப்படுத்திய சந்திரன் பாவத்துவ அமைப்பு ஆகிறார். அவர் தசை நடத்தினால் நஷ்டம் வர வாய்ப்புள்ளதான். கிரிதர் சுருக்கமாக சொல்கிறேன், சுபத்துவமான சனி இருக்கும் இடத்தை கெடுக்குமா? கெடுக்காது, நிச்சயமாக கெடுக்காது. அதிக சுபத்துவமான சனி முழுக்க முழுக்க சுபராகவே மாறுவார், ராகு மாதிரி. சனி சுபத்துவமாக, சனி பாவத்துவமாக, சும்மா சுபக்கிரக தொடர்புகளே இல்லாமல் இருக்கும் நிலையில் இருக்கும் இடத்தை கெடுப்பார். அதுதான் உண்மை. லக்னாதிபதியாகவே இருந்தாலும் அவர் இருக்கும் இடத்தை கெடுப்பார். லக்னத்தில் அவர் இருக்கக்கூடாது, இருக்கும் இடத்தை கெடுப்பார். எந்த பாவகமாக இருந்தாலும், பத்தாம் பாவத்தில் இருக்கிறாரா, பத்தாம் பாவத்தை கெடுப்பார். சரி, இதில் தான் வந்து மிஸ்மேட்சிங்காக பலன் அறியறதில் இதில் தான் தடுமாறிடுவீங்க. இதில் தான் வந்து எல்லாமே உங்களுடைய கால்குலேஷன்ஸ், உங்களுடைய கணக்குகள் எல்லாமே தடுமாறி போடுறது இதில், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் தான். அப்போ அந்த சனி சுக்கரனோடு இணைந்து அல்லது குருவோடு இணைந்து, குருவின் பார்வை, சுக்கரனின் பார்வை, பௌர்ணமி சந்திரனின் பார்வை, பௌர்ணமி சந்திரன் இணைவுன்ற போது தான் இருக்கும் இடத்திற்கேற்ப, பாபத்துவத்திற்கேற்ப, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆட்சியாக இருக்கும் சனி நீச்சமாக இருக்கும். நீச்சமாக இருக்கும் சனி முழுக்க முழுக்க பலவீனமாக இருக்கிறார். தன்னுடைய ஒளியை இழந்து பலவீனமாக இருக்கிறார். தன்னுடைய பாபத்துவத்தை இழந்து பலவீனமாக இருக்கின்ற நிலைமையில், தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையில் குருவின் பார்வை இருக்கும்போது அங்கே அவருக்கு வந்து மிக ஒரு உயர்நிலை கிடைக்கும். அதனால தான் வந்து லக்ஸரியாக இருக்கிறவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி நீச்சமாகி பங்கமற்ற குரு பார்த்துருப்பார். சனி நீச்சமாவார், நான் சொன்ன மாதிரி இருக்கணும், திக்பலம் அடைவார், அது வேறு விதமான ஸ்தான பலத்தை வேறு விதமாக பெறுவார். இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரனாக இருப்பாங்க. சனி நீச்சமடைஞ்சவன் பாதி பேர் கோடீஸ்வரன். சனி நீச்சமடைஞ்சு லக்னாதிபதி வலுவடைஞ்சு வேறு சில இடங்களில் இருக்கும்போதெல்லாம் அவ்வளோ லக்ஸரியாக. சனி வந்து உடல் உழைப்பால் பிழைக்க வைக்கின்ற கிரகம். அந்த உடல் உழைப்பால் பிழைக்க வைக்கின்ற கிரகம் வலிமை இழக்கின்ற நிலைமையில் உடல் உழைக்கவே தேவையில்லாத ஒரு உயர் அந்தஸ்தை ஒருவன் அடைகிறான். அதுதான் வந்து இது புரிஞ்சாதான் ஜோசியம். புரியாதவங்க என்ன சொல்லுவீங்க, சனி தான் ஆச்சா பூச்சா, சனி தான் இப்படி, சனி அப்படி இருந்தால் இப்படி இருப்பார் இப்படி இருப்பார்னு புனிய புரியாதவங்க சொல்லிடுவீங்க. சனி எப்போது தன்னுடைய ஸ்தான பலத்தை இழந்து அங்கே அதிக சுபத்துவத்தை பெறுகிறாரோ அந்த இடத்துல அந்த பாவகத்தை மிகுந்த சுபத்துவமாக்குவார், மிகுந்த சுபத்துவமாக்குவார். ஸ்தான பலத்தை இழந்தார்னா நீச்சமாகி, ஒரு இடத்துல நீச்சமாகி சனி இருக்கிறார், ஆனால் அங்கே குரு பார்க்கிறார், சுக்கர தொடர்புகள் இருக்கிறது, வளர்புரை சந்திரன், அந்த இடத்த அதிக சுபத்துவமாக்குவார், தானே அதிகமான சுபராகுவார். சனி சுபத்துவத்தின் தன்மையை பொறுத்து அந்த இடத்தை சுபத்துவமாக்குவார், பாபத்துவத்தின் தன்மையை பொறுத்து அந்த இடத்தை குட்டி சுவராக்குவார். இவ்வளோதாங்க பாயிண்ட்டு. சனி ஆட்சி பலம் மட்டும் பெற்று, உச்சபலம் பெற்றால் அவர் சுக்கரனோட வீட்டில் இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல வேற இடம், சுக்கரனோட வீட்டில் தான் அவர் உச்சமாகிறார். ஆகிய அங்கே ஓரளவு சுபத்துவம் இருக்கிறது. ஆனாலும் தனிச்சு உச்சமாக இருக்கக்கூடாது, ஆனாலும் தனிச்சு உச்சமாக இருக்கக்கூடாது. சனி ஏன்னா வலுக்கிறார். சனி வலுக்க 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 சனியின் குணங்கள், சனியின் அமைப்புகள் அத்தனையும் ஏற்படும். கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கங்க. சனி சுபத்து உச்சமாகிறது
சுக்கிரனின் வீட்டில். ஆகவே அங்கே சுபத்துவம் இருக்கும். அந்த இடத்துல போய் அவர் வந்து குருவின் பார்வையில் இருந்தார்னா இன்னும் தூக்கலான சுபத்துவம் ஆயிடும். ஆயினும் அவர் உச்சத்தின் தன்மையை குறைப்பவர் இவர் தான். உச்சத்தின் கெடுபலன்களை குறைப்பவர் குரு தான். ஆகவே சனி எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் குரு சுக்கர வளர்பிறை சந்திரன் தனித்த புதன் ஓரளவுக்கு தொடர்புகளோடு இருக்கும்போது மட்டுமே தான் இருக்கும் வீட்டை சுபத்துவப்படுத்துவார். அப்படி இல்லாத நிலைமையில் சனி எந்த இடத்தில் தனித்து பாபர்களோடு சேர்ந்திருந்தால் பேயாட்டம் ஆடுவார். எட்டாம் இடத்தை தவிர்த்து அவர் வேறு எங்கும் தனித்து இருப்பது நல்ல ஒரு நிலை அல்ல. சனி எட்டாம் இடத்தை தவிர்த்து வேறு எங்கும் அவர் தனித்து இருக்கவே கூடாது. எட்டாம் இடத்தில் இருக்கிறது ஆயுள் அமைப்புன்னு சொல்லப்படுகிறது. ஆயுள் ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்ற ஒரு அமைப்பு. அதனால் வந்து அந்த ஆயுள் அமைப்பில் சனி வந்து தனித்து இருக்கிறது நல்ல அமைப்பு. அதே எட்டாம் இடத்தில் அவர் சுபத்துவமாக இருந்தால் இன்னும் கூடுதலான ஆயுள் அமைப்புகளை வலுப்படுத்தத்தான் செய்வார். ஆகவே எந்த ஒரு இடத்திலும் சனி சுபத்துவமாக இருந்தால் அந்த பாவம் லக்னாதிபதியாக இருக்கிறார். லக்னத்திலே கும்ப லக்னம், கும்ப லக்னத்தில் சனியை தனித்து ஆட்சியாக இருந்தால் சுத்தம் கெடுத்துருவார். அதே வந்து ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்து, ஒன்பதாம் இடத்தில் குரு அமர்ந்து, ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்து அவரை பார்க்கும்போது சனியின் வேறு சில குணங்கள், அந்த தாழ்வு மனப்பான்மை, பிடிவாதம், ஒரு வளவள பேச்சு, எதையும் பெருசாக தன்னை பெரிதாக நினைத்துக் கொள்ளுதல், இத்தனையும் போய் ஆன்மீக அமைப்புகளை கொடுத்துருவார். ஆன்மீகம், தன்னடக்கம், நிறைகுடம், கும்பம் குடம் இல்லையா, கும்பத்தில் சனி இருந்து அதை குரு வளர்த்து பார்த்தால் அவர் நிறைகுடமாக இருப்பார். எல்லா வகையிலையும் எல்லாம் தெரிஞ்சு அவர் அமைதியாக இருக்கின்ற அமைப்பு, தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ளாத தன்மை, இது போன்ற அமைப்புகளை அவர் செய்வார். ஆகவே சனி சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அந்த பாவகம் கொடுத்து வைத்த பாவகம், அந்த பாவகத்தை அவர் கண்டிப்பாக சுபத்துவப்படுத்தவே செய்வார். அவருடைய ஸ்தான பலத்திற்கு ஏற்றார் போல, ஆட்சி உச்சத்திற்கு ஏற்றார் போல, அப்படிதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பகை நீச்சத்திற்கு ஏற்றார் போல. ரெண்டாவது, சனியை சுபத்துவப்படுத்திய சந்திரன் பாபத்துவ அமைப்பில் இருந்து தசன் நடத்தினா நஷ்டம் வருமா? ஆகும். எந்த ஒரு கிரகம் இன்னொரு பாவ கிரகத்தை சுபத்துவப்படுத்தினாலும், ஒரு சுபகிரகம் ஒரு பாவ கிரகத்தை சுபத்துவப்படுத்தும் பொழுதே தான் பாபத்துவம் அடைகிறதுன்றதான உண்மை. என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, கடன் வந்து கேட்குறீங்க, 1000 ரூபாயும் கொடுத்துட்றேன், அப்புறம் என்கிட்ட பணம் இல்லையே, அப்போ நான் ஏழை, நீங்கள் தானே பணக்காரன், நான் 1000 ரூபா கொடுத்துட்றேன் உங்ககிட்ட, அப்போ வந்து என்கிட்ட இருந்த 1000 ரூபா உங்ககிட்ட போயிடுச்சு, நீங்கள் தானே பணக்காரனாக இருக்கிறீங்க, நான் ஏழையாக தானே இருக்கிறேன். சுபத்துவப்படுத்தும் கிரகம், சனியோடு இணைந்த கிரகம் தான் பாபத்துவமாகி தன்னுடைய திசையில் கெடுபலன்களை செய்தே தீரும். இதுதான் அந்த சுபத்துவ பாவத்துவத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு. அதாவது ஒரு கிரகம் சனியை சுபத்துவப்படுத்துகிறது, குறிப்பாக குரு சனியை சுபத்துவப்படுத்துவார், அவர் தான் அதிகமாக சுபத்துவப்படுத்துவார்னு சொல்கிறேன். அல்லது வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் நேரெதிரே இருக்கிறார். இவர் சனி திருப்ப பார்க்குறார் இல்லையா, தன்னுடைய கெட்ட பார்வையால் அவர் அங்கே பார்க்குறாருல, அப்போ அங்கே பங்கம், அங்கே சுபத்துவத்தின் பங்கம் ஏற்படுகிறது இல்லையா. சனியை சுபத்துவப்படுத்திய சந்திரன் பாபத்துவ அமைப்பில் சனி தசை நடத்தினா கண்டிப்பாக சேர்ந்திருந்தால் கெடுப்பார், ரொம்ப கடுமையாக கெடுப்பார். ஏன்னா அவர் வந்து இங்கே பங்கம் அடைஞ்சிடுறார், அவருடைய சுபத்துவத்தின் தன்மை குறையுது, நஷ்டமடைய அவர் வாய்ப்பு உள்ளதான்னு கேட்டால் அந்த நஷ்டம் எப்படிப்பட்ட நஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த சந்திரனுடைய ஆதிபத்திய விஷயங்களில் பார்த்தோம். அவர் எந்த லக்னம், அந்த லக்னத்திற்கு அவர் என்ன ஆதிபத்தியத்திற்குரியவர், அந்த லக்னத்திற்கு அவர் நன்மைகளை செய்யக்கூடியவரா தீமைகளை செய்யக்கூடியவரா. உதாரணமாக 5-9 கூடியவரா, விருச்சிக லக்னத்திற்கும் மீன லக்னத்திற்கும் சந்திரன் போய் சனியோடு சேர்ந்தால் நிச்சயமாக அந்த ஆதிபத்தியம் பங்கப்படும், குறைவுபடும், புத்திர விஷயமும் முன்னோர் விஷயமும் பாக்கிய விஷயமும் அடிபடும், பாபத்துவம் ஆகிவிட்டார். சனிதசை நன்றாக இருந்தாலும் சந்திரதசை போட்டு இதாகிடும், பெரிய கஷ்டங்களை கொடுக்கும் ஆதிபத்தியங்கள். அதே கும்ப லக்னத்திற்கு சந்திரன் சனி சேர்க்க பரவாயில்ல, 6ஆம் அதிபதி தான் கெட்டுப்போனார். ஆக ஆதிபத்தியத்தை பொறுத்து சந்திரன் பாபத்துவ அமைப்பில் கண்டிப்பாக செய்வார். சரி, இதே சந்திரனையும் சனியும் குரு பார்த்துட்டார், சந்திரன் கெடுதல்களை செய்ய மாட்டார். இதே சந்திரன் வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனாகவே இருக்கிறார், பௌர்ணமி சந்திரன் சனியோடு சேர்ந்து சனியை சுபத்துவப்படுத்தி அவர் கெடுகிறார். அவர் கெட்ட நிலைமையில் இன்னொரு இடத்திலிருந்து அவரை வந்து குரு பார்க்கிறார். இப்போது சந்திரன் கெட்டவில்லை, சந்திரனையும் சனியையும் சேர்த்தே குரு சுபத்துவப்படுத்தி இருக்கிறார். ஜோதிடன்றது உள்ள போய்கிட்டே இருக்கிறதாங்க. நீங்கள் ஒரே வார்த்தையில் கேட்குறீங்க, சந்திரன் சனி சேர்க்க சனி சுபத்துவம் ஆயிட்டாரு, சந்திரன் கெட்டு போய் சந்திரன் தசை நடத்தினா கெடுதல் நடக்குமா? கெடுதல் நடக்கும்.
அந்த சந்திரனையும் அந்த சனியையும் இணைந்திருக்கின்ற இருவரையும் குரு வேறிடத்திலிருந்து பார்த்தால் தசை கெடுக்காது. சந்திரனும் அங்கே பாபத்துவப்படுத்திய சுபத்துவப்படுத்திய சனியை பார்த்து கண்டிப்பாக அவர் அங்கே சுபத்துவமாக இருக்கிறார். எந்த ஒரு நிலையிலும் குருவின் சேர்க்கை குருவின் பார்வை அப்படியே அந்த சுபத்துவ அமைப்போல் மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அதனால் வந்து சுபத்துவத்தின் உள்ளே இருக்கின்ற சில தன்மைகளை நீங்கள் புரிஞ்சிக்கிற அமைப்பில் தான் வந்து அந்த பலனை வந்து நீங்கள் டக்குன்னு எடுக்க முடியும். இப்போ வந்து சனி சுபத்துவமாகி சந்திரன் அங்கே தனித்து இருக்கின்ற அமைப்பில் வந்து சந்திரன் தனித்திருந்தால் அவருக்கு வேறு சுபத்தொடர்புகள் ஏற்படாமல் இருந்தால் சந்திர திசை ஆதிபத்தியத்தை பொறுத்து கெடுதல்கள் செய்யும். ஆறாம் அதிபதியாக இருந்தால் பரவாயில்ல, அவர் பாபத்துவமானது பெரிய அமைப்புகளில் ஒரு இதாக இருக்காது. அதே நேரத்தில் ஆறாம் அதிபதி பாபத்துவமாகிறது வேறு வித விளைவுகளையும் கொடுக்கும். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு கிரகமும் பாபத்துவம் அடைந்தால் அந்த ஆதிபத்தியத்தின் பாபத்துவ நிலையை செய்யும். சுபத்துவம் அடைந்தால் அந்த ஆதிபத்தியத்தின் சுபத்துவம் நல்ல விஷயங்களை மட்டும் செய்யும். ஆகவே சந்திரன் வேறு வகையில் சுபத்துவம் அடைந்திருந்தால் கெடுபலன்களை செய்ய மாட்டார். சனியுடன் மட்டும் சேர்ந்திருந்தால் கெடுபலன்களை செய்வார். சரியா? சரி, அடுத்து ஐயா துலாம் லக்னத்திற்கு, யாரு? சிவா, சிவா ஆர்ஜே, சிவா ஆர்ஜே ஐயா, துலாம் லக்னத்திற்கு கும்பத்தில் உள்ள வக்கரசனி, துலாம் லக்னத்துக்கு அஞ்சல வக்கரசனி, சிம்மத்தை பார்க்கும்போது சிம்மம் வலுக்குன்றியது என்ன எடுக்கிறது? அதாவது எந்த லக்னமாக இருந்தானே ராஜயோகாதிபதின்ற பார்வையில் வரீங்க, அல்லது ராஜயோகாதிபதி பார்வையில் சிம்மம் வலுப்பெறும் என்று எடுப்பதான். அப்போ இந்த அமைப்பில் துலா லக்னம் ஐந்தாம் இடத்தில் வக்கரசனி, ஐந்தாம் இடத்தில் வக்கரசனி இருக்கும்போது ராஜயோகாதிபதி ராஜயோகாதிபதி பார்வையில் சிம்மம் எந்த எப்போவுமே வலுப்பெறும்னு நான் சொல்கிறது தவறாக நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது. ராஜயோகாதிபதியுடைய பார்வை ஒரு பாதுகாப்பு என்று தான் சொன்னேன். அதே நேரத்தில் இங்கே சிம்மத்தில் சனி, சிம்மத்தை சனி பார்த்தாலும் அரசுகளை கிடைக்கும், அந்த சனி சுபத்துவமாக இருக்கணும். சிம்மத்தை வலுத்து சனி பார்த்தால் அரசு வேலை கிடைக்காது, பாப அமைப்புகளில் பார்த்தா கிடைக்காது. அதே கும்பத்தில் இருக்கின்ற சனியை குரு பார்த்ததற்கு பிறகு, துலாத்திலிருந்து குரு பார்க்குறான்னு வச்சுக்கோம், லக்னத்திலிருந்து குரு பார்க்கிறார், லக்னத்திலிருந்து குரு பார்க்கின்ற நிலைமையில் சனி சுபத்துவம் அடைவார். அதன் பிறகு அவர் வந்து இதை பார்ப்பார், சிம்மத்தை பார்த்தால் அரசு வேலை கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெய்மினி தத்துவன்றது இதுதான். சுபத்துவம் அடைந்த சனி, இதற்கு முந்தின கேள்வியிலையும் சொல்லிட்டேன், சுபத்துவம் அடைந்த சனி அவருடைய இருப்பால் அந்த பாவகத்தை பங்கப்படுத்த மாட்டார், பலவீனப்படுத்த மாட்டார். சுபத்துவம் அடைந்த சனி இருக்கின்ற வீடு வலுப்பெறும், நல்ல பலன்களை தரும். சுபத்துவம் அடைந்த சனி பார்க்கும் பார்வையும் அந்த சுபத்துவத்திற்கு ஏற்றாற் போல பலன் தரும். சிம்மத்தை சனி பார்க்கக்கூடாது, குறிப்பாக கும்பத்தில் உட்கார்ந்து ஆட்சி பெற்று அவர் எந்த விதமான சுவர்களுடைய தொடர்பு இல்லாத நிலைமையில் பார்க்கக்கூடாது, அரசு வேலை கிடைக்காது. ஒரு ஏற்கனவே ஒரு இதில் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். ஒரு தடவை வந்து ஒரு இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் நிறைய பேர் வருவாங்க, ஹைதராபாத்லேருந்து ஒரு மூணு பேர் வந்தாங்க. மூணு பேர் வந்துட்டு ரெண்டு பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, மூணாவது அவரை பார்த்தாங்க. ஐயா வந்து ஏன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றது, ஏன்னா எல்லாருடைய மூடும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, வந்தவுடனே எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். சில பேர் வந்து இதை சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் சொல்லணும். ஜோதிடம்னாலே எதிர்காலம் கடந்த காலத்தை அறிகிற தானே, அப்போ நம்ம சொல்கிறதுக்கு தானே ஜோசியமாக இருக்கிறோம். அப்போ அந்த மூணாவது ஆள் இப்போ சமீபத்தில் நடந்ததுதான், மூணாவது ஆள் ஒருத்தர் ஹைதராபாத்லேருந்து வந்தவர், இவருக்கு அரசு வேலை இருக்குமா, இவருக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு மூணாவது ஆளுக்கு ரெண்டாவது வந்தவர் சொன்னார். அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறார். மூணாவது ஆள் ஜாதகத்தை பார்த்துட்டு இவரும் கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்கிறாரு, இவர் அரசு வேலையில் ஜஸ்ட்னா இருக்கிறாரு, இப்போ தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு அதுதான் அவன் தேடி வந்தான், ஹைதராபாத்லேருந்து வந்து தேடி வந்ததுக்கு தான். ஏன்னா இது வரைக்கும் இவருடைய ஜாதகத்தை பார்த்த அத்தனை பேரும் கும்பத்திலிருந்து சனி வந்து சிம்மத்தை பார்க்கறதுனால அரசு வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் வேலையில் எங்களை மாதிரியே ஹையர் ஆஃபீஸராக ஜாயின் ஆகி 3 மாதம் ஆச்சு, எப்படி இவர் வேலை கிடைச்சது? அதான் சொன்னேன், துலாத்திலிருந்து சனி பார்க்கிறார், குரு பார்க்கிறார், அந்த சனி சுபத்துவமாகி பார்த்தா வேலை கிடைக்கும்னு கரெக்டுங்க யார். அந்த வாரத்திலேயே நான் எழுதின கட்டுரையில் கூட ஒரு இன்னொரு அரசு அதிகாரி இதே போன்ற ஒரு அமைப்பில் வந்து மீனத்திலிருந்த சனியை பார்த்து, அந்த சனி மீனத்திலிருந்த குரு சனியை பார்த்து, அந்த சனி சிம்மத்தை பார்க்கறதுனால நானும் அரசு வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆகவே எல்லா நிலைகளிலும் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, ராஜயோகாதிபதிய பார்வையால் சிம்மம் வலுப்புறம்னு எடுக்கக்கூடாது. துலா லக்னம் ஐந்தில் சனி வக்கரசனி, ஐந்தில் வக்கரசனியாக இருப்பவர்
சிம்மத்தை பார்க்கிறார். அங்கே பாபத்துவம் மட்டும் இருக்கின்ற நிலைமையில நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வேறு சில விதிகளை சொல்லியிருக்கிறார். சிம்மாதிபதி வேறு விதமான வலுப்பு இருக்கணும். அப்போ அரசு வேலையிலேயே சர்வீஸ் ஓரியன்ட் வேலை கிடைக்கும். சிம்மம் கெட்டு போய் சூரியன் மட்டும் சுபத்துவமாக இருக்குன்னு வச்சுக்குவோம். சிம்மம் கெட்டு போச்சு, சிம்மம் கெட்டு போய் சூரியன் மட்டும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில நேரடி அரசு வேலைகளாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு அதிகாரம் பண்ணக்கூடிய வேலைகளாக கிடைக்காமல் சர்வீஸ் ஓரியன்டட், என்ன சர்வீஸ் ஓரியன்டடு, வாத்தியார் வேலை, அது சிம்மாதிபதியாகிய சூரியனின் அமைப்போடு இவியில் இருக்கிற வேலை, வங்கித்துறை, இதெல்லாம் அரசுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் இல்லையா. இந்த அரசுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அப்படியே நீங்க பார்த்துடணும். அடுத்து நீங்க என்ன கேட்குறீங்க, சூரியன் 12 டிகிரிக்குள் சுக்கர புதனோடு இருப்பதால் சிம்மாதிபதி வலுவாக உள்ளார், அரசு வேலை உண்டா என்ற ஐயம் எழுகிறது. இதைத்தான் சொன்னேன். சூரியனுடைய சுபத்துவம் 12 டிகிரிக்குள்ள ஒரு சுக்கரனோட இருந்தாலும் குருவின் பார்வை எங்க இருக்குது, எந்த இடத்துல இருக்கிறார், ஸ்தான பலம் இருக்கிறாரா, அப்படி வச்சுதான். ராஜயோகாதிபதியுடைய பார்வை ஒரு பாதுகாப்பாக இருக்குமே தவிர அந்த ராஜயோகாதிபதி முழுக்க பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில நல்ல பலன்கள் நடக்காது. பார்வை, இணைவு அனைத்துமே வந்து அந்த டிகிரி கணக்கில் சரியான பகை உறவுகளை புரிஞ்சுக்கிட்டு அப்படித்தான் நீங்கள் வந்து பலனை எடுக்க முடியுமே தவிர நிச்சயமாக எதுலேயுமே வந்து ஒரு முழுமைத்தனம் இருந்தால் தான் நீங்கள் அந்த பார்வைக்குள்ள வரணும். இப்போ நான் பேசுகிறதே குழப்பமாக தான் தெரியும், என்ன தான் இருந்தாலும் சொல்கிறாரு, இது வந்து எப்படித்தான் இது வந்து இவர் இது சொல்கிறார் அப்படின்றதான் எடுக்கும். ஆனால் முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் வந்து ஆகா இதனுடைய அற்புதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆகவே கும்பத்திலிருந்து சனி பார்த்தால் பாபத்துவம் அடைந்து ஏற்கனவே கும்ப சனி பாபத்துவ சனி, கும்ப சனி பாபத்துவ சனி, அப்போ இந்த இதுக்கு முன்னாடி வக்கரமான இருந்தாலும் அதற்குடைய பார்வை வந்து என்றைக்குமே மாறாது அப்படின்றத சொல்லிட்டேன். அப்போ அந்த அமைப்பில் கும்பத்திலிருந்து சிம்மத்தை பார்க்கும் சனி அரசு வேலை தகப்பன் போன்ற அத்தனையும் பாதிப்பார். சிம்மாதிபதி நீச்சம் சுத்தம் முடிஞ்சது, நீச்ச பங்கம் ஆகலை, அல்லது சிம்மாதிபதி வேறு விதமான ராகுவோடு சேர்க்கை, முழுக்க முழுக்க கிரகணம், அரசு வேலை அமைப்பு தகப்பன் அமைப்பு, ஆதிபத்தியமும் கெட்டது காரகமும் கெட்டது அப்படின்ற லெவலில் போயிடும். வேறு வகையில் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் இப்போ துலாத்திலிருந்தோ அல்லது மிதுனத்திலிருந்தோ கும்பசனியை குரு பார்க்கிறார், அங்கே கும்பசனியோடு குரு சேர்ந்தே இருக்கிறார், நிச்சயமாக சனியின் பார்வை பாதிக்காது. அந்த அமைப்பில் ஒரு நிலையில் துலாத்தில் இருக்கின்ற சனி, துலாத்தில் இருக்கின்ற குரு சனியை பார்க்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வகையில் அவரதே பார்க்கிறார் அப்படின்றது கூட அர்த்தம். ஒரு வகையில் வந்து அவரே பார்க்கிறார், குருவே வந்து சிம்மத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறது கூட அர்த்தம். ஆகவே ராஜயோகாதிபதி பார்வை எப்போது பாதுகாப்பை கொடுக்கும்னா, ராஜயோகாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் தான், என்ன இருந்தாலும் துலாம் லக்னத்திற்கு அந்த சுக்கிரன் புதன் தொடர்புகளை மட்டுமே கொண்டிருந்தால் கூட சனி பார்வை கெடுபலன்களை செய்யாது எல்லா சில நிலைகளில். குருவின் பார்வை இருக்கும்போது சனி வந்து வலுத்து நல்ல பலன்களை செய்யத்தான் செய்வார். ராஜயோகாதிபதி பார்வை உண்மையில் ஒரு பாதுகாப்பு எந்த ஒரு அமைப்புலையும். ராஜயோகாதிபதின்றத இரு ஆதிபத்தியம் உள்ள நல்ல ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள்னு நீங்கள் எடுத்துக்கணும். சிம்மத்திற்கு கடகத்திற்கு செவ்வாயின் பார்வை பாதுகாப்பு, துலாத்திற்கும் ரிஷபத்திற்கும் சனியின் பார்வை ஒரு பாதுகாப்பு. ஆனால் அவருடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பிற்கு ஏற்றால் போல ஏற்ற இறக்கங்கள் நிச்சயமாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் அந்த அரசு வேலைக்காக கேட்குறீங்க. ஆக என்ன இருந்தாலும் என்னுடைய இந்த சிம்மத்தை பார்க்கறதுக்கு இது வந்தணும், குருவின் தொடர்புகள் வந்தணும், சரிங்களா. இத்துடன் வந்து அடுத்த வீடியோவில் சில விளக்கங்களை பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.